நம்மை எப்போதும் தேற்றுகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம்முடைய இன்னல்களையும் சஞ்சலங்களையும் நெருக்கடிகளையும் தேவனிடத்தில் நாம் ஏறெடுக்கிற நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு பதிலளிக்கிறவர். ஆகவே நாம் மனம் தளர்ந்து விட வேண்டாம். அதை தான் இந்த நாளிலே தலைப்பாக நான் எடுக்கிறேன், மனம் தளர்ந்து விட வேண்டாம் என்று. 2 கொரிந்தியர் 4:16-18 நாம் வாசிக்க கேட்டோம். அதை மீண்டும் ஒருவர் யாராவது வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 4:16-18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 18 இப்படியாக சொல்லுகிறது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். அநித்தியமானவைகள் என்றால் டெம்போரல், அதாவது நிலையற்றவை. அது வந்து நிரந்தரமானது அல்ல, அது நிலையற்ற ஒரு காரியம், டெம்போரலாக அது இருக்கிறது, கலைந்து விடக்கூடியதாக இருக்கிறது, அழிந்து விடுகிறதா இருக்கிறது. எதுவே இவையெல்லாம் காணப்படுகிறவைகள், எவையெல்லாம் நாம் காண்கிறோமோ அவை எல்லாமே அழிந்து போகிறது என்று சொல்கிறார். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், அழிந்து போகிறவர்கள். எதையெல்லாம் நாம் பார்க்கிறோம், ஒரு வீடை நாம் பார்க்கிறோம், அது அழிந்து போகும். மலையை பார்க்கிறோம், அது அழிந்து போகும். கண்மலையை பார்க்கிறோம், அழிந்து போகும். கோட்டையை பார்க்கிறோம், அழிந்து போகும். ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எவ்வளவு பெரிய கட்டிடத்தை கட்டினாலும் அது அழிந்து போகும். ஏனென்றால் நாம் அதை காண்கிறோம். காணக்கூடியவைகள் எவைகள் எல்லாம் நாம் காண்கிறோம், மனிதர்களை நாம் காண்கிறோம். நமக்கு தெரியும் மனிதர்கள் இன்று இருக்கிறார்கள், நாளைக்கு இல்லாமல் போகலாம், ஒருவேளை 10 வருடங்கள் கழித்து போகலாம். எத்தனை எவ்வளவு ஸ்திரம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் அது அநித்தியமானவைகள், அது வந்து அழிந்து போகக்கூடியவைகள், நிரந்தரமற்றவை என்பதை முதலாவது மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். எதையெல்லாம் நாம் பார்க்கிறோம், எதை பார்த்தாலும், வாட் எவர் இஸ் சீன் இன் அவர் பேர் ஐஸ், தோஸ் ஆர் ஆல் டெம்போரல். எல்லாமே அது அழிந்து போகக்கூடியவை. ஏன் அழிந்து போகக்கூடியவை? ஒரு பெரிய கண்மலையை பார்க்குறோம், இமாலயா தேசம், இமாலயாவை நம்ம பார்க்குறோம், அது எப்படி அழிந்து போகும்? சரித்திரத்தின்படி 1 வருஷத்திற்கு ஐ ரிமெம்பர் 2.5 சென்டிமீட்டர் அது வந்து நகருகிறது தான். 2 சென்டிமீட்டர் 2 இன்ச்சாக தெரியல, அது நகருகிறது என்று சொல்கிறார்கள். 6000 வருடங்களுக்கு பின்பு, ஏறத்தாழ 6000 வருடங்களுக்கு பின்பு நைல் நதியை இப்பொழுது இன்றைய சூழ்நிலை 6000 வருடங்கள். ஏன் அதை 6000 சொல்கிறேன் என்றால் மோசே நைல் நதிக்கு அருகாமலே அவர் கண்டெடுக்கப்படுகிறார். அது நமக்கு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் நைல் நதியை பார்த்த பொழுது அந்த இடத்திற்கும் மோசே கண்டெடுக்கப்பட்ட இடம் என்று ஒரு இடம் இருக்கிற ஒரு இடத்திற்கும் ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் வித்தியாசம் இருந்தது. அப்போ நான் அந்த மனிதரிடத்தில் கேட்டேன், என்னப்பா இது தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, நைல் நதி எங்கேயோ இருக்கிறது, மோசையை கண்டெடுத்த இடம் இது என்று சொல்கிறீர்களே அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், கிடையாது, காலப்போக்கிலே அது நகர்ந்து விட்டது என்று சொன்னார். இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற 6000 வருடத்திலே ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் தூரம் நகர்ந்திருக்கிறது. ஒரு நதி, அவ்வளவு பெரிய நதி நகர்ந்திருக்கிறது. அப்போ பவுல் மிக தெளிவாக சொல்கிறார், காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், இது நகர்ந்து போறது மாத்திரமல்ல அழிந்து போகிறது என்று சொல்கிறார். எபிரேயர் 1:10 வசனத்திலிருந்து 12 முடிய வாசியுங்கள்.
என்னுடைய கண்ணாடியை கொண்டு வரல, அதனால் நீங்கள் தான் இன்றைக்கெல்லாம் வாசிக்கணும். 10:1-12 முடிய. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போவும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளை எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போவும், ஒரு சால்வையை போல் அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. நீர் ஆதியிலே பூமியை உருவாக்கினீர், அவைகள் அழிந்து போகும் என்று சொல்கிறார். வானமும் அழிந்து போகிறது, பூமியும் அழிந்து போகிறது. ஒரு பெரிய கண்மலையா இருந்தாலும் அழிந்து போகும். அதை எப்படி அழிந்து போகுமா? பூமியை போல, சாரி, பாயை போல நீர் சுருட்டுவீர் என்று வேதாகமம் சொல்கிறது. அது எப்படி பாயை போல சுருட்ட முடியும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மேட்டை எப்படி நம்ம படுத்து உறங்குறோம், காலையில் அதை சுருட்டி ஓரமாக வச்சிருவோம். அந்த பாயை போல பூமி சுருட்டப்படும் என்று சொல்கிறார். ஒரு கண்மலையாக இருக்கட்டும், அது அழிந்து போகும், வெந்து போகும், உருகி போகும், எல்லாம் தூளாக அது போகும் என்றால் நாம் நம்ப முடிகிறதா அப்படின்னா, ஆம், அதுதான் நடக்க போகிறது என்பதை தெளிவாக வேதாகமம் சொல்கிறது. 2 பேதுரு 3:12 எடுக்கலாம். 2 பேதுரு 3:12 வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து கருகி போம். பூதங்கள் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி நைட்ல கனவுல வர பூதம் கிடையாது. பூதம் அப்படின்னா மலைகள், பெரிய பெரிய காரியங்கள், நம்ம பார்க்கக்கூடிய மலைகள், கடல்கள், இதெல்லாமே பூதங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவைகள் எல்லாம் கருகி போகும், அழுகி போகும், எல்லாம் அழிந்து போய்விடுகிறது, ஒன்றும் இல்லாமல் போய்விடும். 10வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஒரு கல் இருக்கிறது, நீங்கள் வந்து அந்த கல்லை வந்து 3 கல்லை வச்சு மேலே பானையை வைத்து நம்ம வந்து சோறு ஆக்கின காலங்கள் உண்டு. விறகு மேலே நம்ம பானையை வைப்போம்னா வைக்க மாட்டோம், மரத்துக்கு மேலே பானையை வச்சு நடுவில் நம்ம எரிச்சோம்னு சொன்னால் மரமும் சேர்ந்து எரிந்து போகும். ஆனால் கல்லை நம்ம என்ன நினச்சிருக்கிறோம், கல் வந்து ஒரு நாளும் டேமேஜ் ஆகாது அப்படின்னு கல்லை நம்ம வைத்து கல்லுக்கு மேலே பாத்திரத்தை வைத்து நம்ம எரித்து கொள்ளுகிறோம். ஆனால் அந்த கல்லும் எரிகிறது. எப்படி எரிகிறது? எரிமலையை நம்ம பார்க்குறோம். எரிமலையில் கல் உருகி ஆறாக தண்ணீர் போல ஓடுகிறது. ஒரு காலத்தில் ஓடின அந்த கல் மலை தான் இப்பொழுது நாம் வெட்டி கிரானைட்டாக அதை எடுக்கிறோம், கிரானைட்டாக, மார்பிளாக எடுக்கிறோம். அந்த கிரானைட்டெல்லாம் நீங்கள் வெட்டி பாலிஷ் போட்டு, இல்லை வீட்டில் இருக்கிற கிரானைட் நல்லா கவனித்து பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மினரல்ஸும் தான் அதில் வந்து கரைந்து உருகி டிசைன் டிசைனாக பச்சை, சகப்பு, வெள்ளை என்று ஏகப்பட்ட டிசைன் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கல்லாக இருந்தது உருகி ஓடினது, ஓடின அந்த கல் இருகினது பொழுது அதனுடைய தன்மை மிக வலிதாக மாறி அதை நாம் இன்றைக்கு வெட்டி அதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அந்த கல்லையும் நாம் உருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் அழியும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, இந்த உலகம் முழுவதும் அழிந்து விடுகிறது, முழுவதும் அழிந்து விடுகிறது. கண்மலை ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் சரி, கோட்டையாக இருந்தாலும் சரி, எல்லாம் அழிந்து போய்விடும் என்பதிலே தீர்க்கமாக நமக்கு வசனம் சொல்லுகிறது. அப்போ காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியம். அப்போ எதெல்லாம் நாம் காணாதவைகளாக இருக்கிறோம்? வேதாகமம் சொல்லுகிற நித்தியமான காரியம் எது? பரலோகம் நித்தியமானது, நரகம் நித்தியமானது, நிச்சயமாக அது ஒரு நாளும் அது அழிய போவதில்லை. என்றோ ஒரு நாள் நமக்கு அது போய் சேரத்தான் போகிறது. நம்முடைய வாழ்வு இந்த உலகத்திலே முடியும் பொழுது நாம் ஒருவேளை நரகத்திற்கோ அல்லது பரலோகத்திற்கோ நிச்சயமாக ஏதாவது ஒரு இந்த 2 இடத்துலேயே ஒரு இடத்துக்கு போகத்தான் போகிறோம். அத்தனை பேரும் நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதே நம்முடைய ஆவல், அதுதான் நம்முடைய ஓட்டமாக இருக்கிறது. அப்போ அந்த பரலோகம் நமக்கு நிச்சயமா
அது வந்து இருக்கிறதா, அது நம்ம பார்த்ததே இல்லையே, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே, அது எப்படி நான் நம்புறது, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு நான் எப்படி நம்புறது, பரலோகம் இருக்குதா இல்லையா நான் எப்படி நம்புறது, நான் பார்த்தால் நம்பலாம் அப்படின்னு நம்மளுடைய கேள்விகள் அநேகர் நம்மிடத்துல கேட்டிருப்பார்கள். ஆனால் வேதாமம் என்ன சொல்லுகிறது, நீ எதையெல்லாம் பார்க்கிறியோ அது அழிந்து போகும் என்று சொல்கிறார், எதையெல்லாம் நீ பார்க்கவில்லையோ அது நித்தியம், தட் இஸ் இட்டர்னல் என்று சொல்கிறாரு. அப்போ பார்க்க முடியாததை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு என்னுடைய உயிர் இருக்கிறது, நான் சரீரத்தில் இருக்கிறேன், என்னுடைய இருதயத்தை நான் பார்த்திருக்கிறேனா அப்படின்னா பார்த்தது இல்லை, ஆனால் நான் நம்புகிறேன் என்னுடைய இருதயம் எனக்குள்ளே இருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு உயிர் இருக்கிறது, எனக்கு ஆவி இருக்கிறது, எனக்கு கிட்னி இருக்கிறது, லிவர் இருக்கிறது என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அதை நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னா பார்க்குற காலத்தில் நான் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ அதனால நான் வந்து காணாதவைகள் அனித்தியம், காணாதவைகள் நித்தியம், காணாதவைகள் அனித்தியம் என்று நான் கெஸ் பண்ண முடியுமா? டெஃபினெட்லி ஐ கேனாட். ஏனென்றால் பார்க்கிறவைகள் அழிந்து போகும் என்பது தீர்க்கமாக இருக்கிறது, நம் கண்களாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் அழிந்து போகிறார்கள். ட்வின் டவர் என்று ஒன்று இருந்து 2011 செப்டம்பர் என்று நினைக்கிறேன், தரைமட்டமாக போனது, வான் உயரத்தில் இருந்த ஒரு கட்டிடம், பிரமிட், இஜிப்டில் பிரமிட் இருக்கிறது. என்ன நடக்கும்? ஒன்றுமே தன்னுடைய பாடியை பார்த்து கொண்டு பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று அந்த கலந்த காலத்து மன்னர்கள், எகிப்திய மன்னர்கள் தன்னுடைய சரீரத்தை அதை பத்திரமாக பாதுகாத்து, நான் திரும்ப உயிரோடு வருவேன், வந்தால் இந்த சரீரத்தில் நான் மீண்டும் எழும்ப வேண்டும் என்று சொல்லி அதை பத்திரப்படுத்தி எல்லா தங்கத்தையும் வைடூரியங்களையும் பத்திரமாக வைத்து பிரமிடில் வைத்தார்கள். என்னாச்சு? எல்லாத்தையும் தூக்கி போயிட்டான். எல்லாம் அழிந்து போகும் என்று வேதாமம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய நாட்களிலே, வாழ்நாட்களிலே, இன்றைக்கு நாம் 2024 நாம் உட்கார்ந்திருக்கிறோம். சிலருக்கு சந்தோஷம், சிலருக்கு வருத்தம், சிலருக்கு நிறைவு, சிலருக்கு சங்கடம், எல்லாம் நாம் கலந்துதான் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் அப்படியே ஒரு சின்ன வயதிலிருந்து, நம்முடைய சின்ன வயசுலேருந்து நினச்சி பாருங்க, என்னைக்காவது நாம் வந்து நினச்சிருப்போமா ஃப்ளைட் ஏறுவோம் அப்படின்னு நினச்சிருப்போமா? நினச்சிருக்க மாட்டோம். பிளேனில் போகிறதும் வர்றதுமா நம்ம இருப்போமா? உள்ளுக்குள்ள நம்ம உட்காருவோமா? நினச்சிருக்க மாட்டோம். கீழே இருந்து கல் எடுத்து அடித்து முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். பிளேனில் இதில் உள்ளுக்குள்ள ஆளுங்க இருப்பாங்க, எல்லாரும் போகிறாங்க வர்றாங்க, நம்மளாம் போக முடியுமா போக முடியாதா நினச்ச காலங்கள் உண்டு. பல நேரங்களிலே நாம் ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்று நினைத்த காலங்கள் உண்டு. ஐயோ நான் இதோடு அதமானேன் என்று நினைத்த காலங்கள் உண்டு. தற்கொலைக்கு முயன்ற காலங்கள் உண்டு. இனி எனக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைத்த காலங்கள் உண்டு. அவ்வளவுதான், நான் செத்தே போனேன், நான் பிழைக்க மாட்டேன், கனப்பொழுதுல உயிர் போயிருந்திருக்கும் என்று நினைத்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம் அல்லது துக்கமா இருக்கிறோம், எப்படியோ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, முந்தைய காலங்களிலே ஒரு கட்டம் வந்தது, நமக்கு முடிந்து போனது என்று நினைத்த கட்டம் வந்தது, ஆனால் அதை தாண்டிட்டோம். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், இனிமேல் வாழ்றதுக்கு வழியே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தோம், ஆனால் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன? கடந்து போகிறது, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எப்படி கடந்து வந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி ஜெயித்தோம் நமக்கு தெரியாது, எப்படி அதை வந்து மேற்கொண்டோம் நமக்கு தெரியாது, மறந்து போயிருக்கோம் அல்லது நினைவு இருந்திருக்கலாம். ஆனால் என்ன உண்மை, அன்றைய தினத்திலே அந்த பொழுது எதை நாம் கண்களாலே அல்லது உணர்ந்தோமோ கண்டோமோ அது கடந்து விட்டது, இட் ஹஸ் பாஸ்ட். ஏனென்றால் அது நித்தியமானவைகள் அல்ல, அது தட் இஸ் நாட் அட் ஆல் அ பர்மனன்ட் ஆர் இட்டர்னல், அது டெம்போரல். அதை நாம் புரிந்து கொண்டால் இன்றைக்கு நமக்கு எந்த சூழ்நிலையிலே, எந்த கஷ்டங்களிலே, எந்த போராட்டங்களிலே, எந்த இடுக்கண்களிலே நாம் இருந்தாலும் அதுவும் பழைய காலங்கள் போல கடந்து போய்விடும் என்பதை நாம் முதலாவது நம்ப வேண்டும். எப்படி பழைய நாட்களிலே நாம் கஷ்டத்தில் இதுதான் முடிந்து விட்டது என்று நாம் நினைத்திருந்தோம், ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன, பழைய கஷ்டங்கள் எப்படி கடந்து போனதோ இன்றைக்கு உள்ளதும் கடந்து போய்விடும் அப்படிங்கிறதை நாம் முதலாவது நம்ப வேண்டும். ஏன் நம்ப வேண்டும் ஏனென்றால் வேதாமம் சொல்கிறது, காண்கிறவைகள் நித்தியமானவைகள் அல்ல. அப்படின்னா இன்றைக்கு என்னால் வாழவே முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை, அது நம்ம கையில் இல்லை. நீங்கள் எவ்வளோதான் நினச்சிருந்தாலும் ஒரு பாட்டிலுக்குள்ளார, ஒரு ஏர் டைட் பாட்டிலுக்குள்ளார நீங்கள் உட்காந்துக்கிட்டு மூடியை மூடிக்கொண்டாலும் உங்களுடைய ஆவியை நீங்கள் கையில் பிடித்து கொள்ள முடியாது. ஒரு நாள் அது நடக்காது.
தேவனுடைய கையில தான் அது இருக்கிறதே ஒழிய நீங்களோ நானோ அதை தீர்மானம் பண்ணுவதல்ல. 2 கொரிந்தியர் 4:8 திருப்பிக் கொள்ளுங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறது இல்லை. 8 பாருங்க, 2 கொரிந்தியர் 4 2 Corinthians 4:8 248 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறது இல்லை. சொல்றது யாரு? பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். அவர் போற வழியில நிழல் பட்டா உயிரோடு எழும்பக்கூடிய ஜனங்கள் கர்ச்சீஃப் எடுத்து கொண்டு போய் அவன் மேல போட்டு அவனுக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷன், ஒரு அப்போஸ்தலன், எல்லா வல்லமையையும் அவர்களுக்கு கிடைக்க பெற்ற ஒரு மனிதன் சொல்லுகிறார், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. அப்படின்னா எல்லா காரணங்களையும் அவனை வந்து அப்போஸ்தலர்கள் நெருக்கப்பட்டார்கள், கல்லால் அடித்தார்கள், சாட்டையால் அடித்தார்கள், அப்போ அவர்கள் வல்லமை எங்கே போணுச்சு? ஏன் அவங்கள வந்து டக்குன்னு கண்ணை வந்து குருடாக்கிறல? ஏன் அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கோல் எல்லாத்தையும் கம்பியெல்லாம் மாலையாக மாத்திரல? அற்புதத்துக்கும் இதுக்கும் வேறு அர்த்தங்கள் உண்டு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் அற்புதங்களுடைய அவசியம் என்ன, வசனத்தை உறுஜிதப்படுத்துவதற்கு தான் அவசியமே ஒழிய நாம வந்து மேஜிக் காட்டுறதுக்காக அது கிடையாது. அவர் என்ன சொல்லுகிறார், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறது இல்லை. எங்களுக்கு ஐயோ உயிர் போகுது, அடிக்க போறாங்க, எங்களை துன்புறுத்த போகிறார்கள், கையை காலை வெட்ட போறாங்க, எண்ணெயில தூக்கி போட போறாங்க, கண்ணை பிடுங்க போகிறாங்க, எங்களுடைய விரலெல்லாம் வெட்டி எடுக்க போறாங்க, நகத்தை பிடுங்க போகிறாங்க, இவ்வளவு கொடுமை கண்களுக்கு முன்னாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கலக்கம் எங்களுக்குள்ளே இருந்தாலும் நாங்கள் மனம் முறிவு அடைகிறது இல்லை, நாங்கள் மனம் தளர்ந்து விடவில்லை. கஷ்டம்தான், போராட்டம் தான், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னாடி இருந்த நம்பர் அவனை கூட்டு போய் வெட்டிட்டாங்க, அடுத்து என்னுடைய நம்பர் வந்துருச்சு, ஆனாலும் மனம் முறிவு அடையலை. ஏன்னா எனக்கு என்ன நடக்கணுமோ அதை தேவன் பார்த்து கொள்வார். எனக்கு இருக்கிறது இங்கே இருக்கிறது ஒரு டெம்போரல் தான், அது டெம்பரரி தான், அது நிரந்தரமற்றது, அது நிலைந்து நிலையான ஒரு காரியம் அல்ல. ஆகவே நான் தைரியமாக இருக்க முடியும், மன முறிவு அடைகிறதில்லை. அடுத்த வசனம், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எவ்வளோ இதா சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அப்ப அவருடைய மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம்னா என்னது? அவருடைய மரணத்தின் செய்தியை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அவருடைய மரணம், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார், நம்மை அவர் கொண்டு போக போகிறார், நீங்களும் அதிலே வர வேண்டும் என்று ரட்சிப்பின் செய்தியை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் போறோமோ ஐயோ அவர் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது, அவருக்கு மரண தண்டனையில கொடுத்தாங்க, அவரை வந்து சிலுவையில அரைஞ்சாங்களே, அவர் குற்றப்படுத்தப்பட்டாரு, அரசாங்கத்தினாலே அவர் வந்து ஊருக்கு வெளியே அவரை வந்து நிர்வாணப்படுத்தி அவரை சிலுவையில அறைந்தார்கள், அவரை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஆமா அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஊர்ல ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் இருந்தாரு, எத்தனை பேருக்கு உங்களுக்கு நினைவு இருக்குன்னு தெரியல, எத்தனையோ பேரை கொலை செய்தவர். அவருடைய கொலையின் விஷயமாக தண்டிக்கப்பட்டு அவர் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அப்போ அந்த நாளில் யாராவது வந்து நான் ஆட்டோ சங்கருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்ல யாராவது பயந்தான் தைரியம் இருந்ததுன்னா யாருக்குமே தைரியம் கிடையாது. ஆட்டோ சங்கர் பக்கத்து வீட்டுக்காரர் தான், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னா முடியாது. ஏன்னா இவனையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நீ ஆட்டோ சங்கருடைய ஃப்ரெண்டா அப்படின்னா ஆட்டோ சங்கர் எப்படிப்பட்டவரோ அவரை அந்த தன்மைக்கு உள்ள மரியாதையை தான் இவருக்கும் கொடுத்தாங்க. அப்போ அவர்களை சொல்ல பயந்தார்கள், சொல்வதற்கு பயந்தார்கள், அவருடைய ஃப்ரெண்டா சொல்ல முடியாது, மறைத்து கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை இவர்கள் தைரியமாக சொன்னார்கள். காரணம் என்னென்றால், அவர் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அல்லவா அவரை கொலை செய்தீர்கள், நீங்கள் தான் அவரை மரணத்திலிருந்து அவர் ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தீர்கள், ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட, அவர் ரட்சிக்கிறவர், அவர் ரட்சகர், அவர் தான் நீங்கள் மேசியா, யாரோ வரப்போறார் வரப்போறார் நினைச்சிட்டு இருந்தீங்களே அது இவர் தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக பேசி கொண்டிருந்தார்கள். நீங்கள் எங்களை கொன்றாலும் சரி, எங்களை துக்கப்படுத்தினாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி,
நாங்கள் அங்கள் நித்தியமான காரியம் வேறொன்று இருக்கிறது என்று தைரியமாக அவர் சொன்னார்கள். 2 கொரிந்தியர் 8:9-10 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறிந்திருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கையை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. கவனிச்சுங்க, கவனிங்க. 8:9 ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழும்ப பண்ணுகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயித்திருந்தோம். சாக போறோம், கொலை செய்ய போகிறார்கள், செத்தே போக போறோம் அப்படின்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். யார் சொல்றது? பவுல் அப்போஸ்தலன் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய நம்பிக்கை எங்க இருந்தது? தேவனிடத்துல இருந்தது. சாகத்தானே அடிக்க போற பரவாயில்ல, பிரச்சனை வந்திருக்கா பரவாயில்ல, போராட்டங்கள் வந்திருக்கா பரவாயில்ல, என்ன இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த தைரியம் அவருக்கு இருந்தது. 2 கொரிந்தியர் 6:4 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:4 249 பக்கம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும், நெருக்கங்கள் அப்படின்னா தேவைகள், எங்களுக்கு வந்து அடுத்த வேளை எங்களுக்கு இப்போவே பசிக்குது, அடுத்த வேளை எங்களுக்கு ரொட்டி இருக்கா இல்லை, காசு வாங்குறதுக்கு கையில் காசு இருக்கா இல்லை, யார்கிட்டயாவது போய் கேட்க முடியுமா இல்லை, ஏன்னா எல்லாரும் எதிரி, எதிர்த்த வீட்டுக்காரன் எதிரி, பக்கத்து வீட்டுக்காரன் எதிரி, பின் வீட்டுக்காரன் எதிரி, இந்த பக்கம் வீட்டுக்காரன் எதிரி, அத்தனை பேரும் யூதர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து கிறிஸ்துவை பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம், எந்த எவன்ட்டையும் நாங்கள் ஹெல்ப் கூட கேட்க முடியல, நெருக்கங்கள். அப்போ இன் நீட், எங்களுக்கு தேவை இருந்தது, கேட்க முடியல, துணி இல்லை, ஒரே ஒரு துணி தான் இருக்கு, இன்னொரு துணி எடுக்கிறதுக்கு இங்கிருந்தோ யாராவது கொண்டு வந்தால் தான் உண்டு, இது எப்போ கிளியுமோ எங்களுக்கு தெரியாது, அவ்வளோ நெருக்கங்கள் இருக்கிறது, இடுக்கண்கள் இருந்தது, கஷ்டமான சூழ்நிலை அங்கே இருக்கிறது, அடிகளிலும் காவல்களிலும் கழகங்களிலும் பிரயாசங்களிலும், பிரயாசங்கள்னா வேலை, லேபர், நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும், கண் விழிப்புனா தூக்கம் இல்லை, பயம், எப்போ எவன் வந்து எங்களை அடிச்சுட்டு போவானு தெரியல, அந்த பயம். ஆனால் நாங்கள் யார்? ஊழியக்காரங்க. நாங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் யார்? அப்போஸ்தலர்கள். நாங்கள் யார்? விசுவாசிகள். ஆனால் எங்களுக்கு பயம் இருக்கு, கலக்கம் இருக்கு, நெருக்கடி இருக்கு, இடுக்கண்கள் இருக்கு. சொல்றது யாரு? பவுல் அப்போஸ்தலன் சொல்லி கொண்டிருக்கிறார். கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும், உபவாசம்னா அப்படியே அலையிலையா பிரேசரான்னு சொல்லி சாப்பிடாம உட்காந்துருக்கிற உபவாசம் இல்லை, இது பட்டினி, சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லாமல் பல நாட்கள் நாங்கள் பட்டினியாக இருக்கிற உபவாசங்களிலும் கற்பிலும், கற்பிலும்னா உண்மை, என்ன நடந்தாலும் சரி, இயேசுவை நீ மறுதளிப்பியா? முடியாது. இயேசுவை மறுதளி உன்னை விடுதலை விட்டுருவோம்? முடியாது. நீ விடுதலை பண்ணனாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கே தான் இருப்போம். நீ ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்ல, எங்களை கை காலை கட்டி போட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் துதித்து பாடுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் யாரு, எங்களுக்கு தெரியும் இயேசு யாரு, எங்களுக்கு தெரியும் இந்த உலகம் அழித்து போகும், எங்களுக்கு தெரியும் பரலோகம் நிச்சயம் என்பது. இப்போ கற்பிலும், கற்பு என்பது உண்மையை சொல்கிறது, கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கணத்திலும் கணவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் என்று சொல்லப்பட்டாலும் நிஜஸ்தராகவும். அப்போ இவன் பயங்கரமான ஆளுப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, ஆனா நாங்கள் உண்மை உள்ளவர்கள், சத்தியம் உள்ளவர்கள். சில நேரம் வந்து நடக்கும், உண்மையை நீங்கள் சொல்லும் பொழுது மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அது பொய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ப்ரூஃப் பண்ணுவாங்க. எனக்கு அது நடந்தது 1992. நான் வந்து ஒரு ரெடிமிக்ஸ் பிளான்ட்ல ஒர்க் பண்றேன், சைலோ சிமெண்ட் அதில் உள்ளே இருக்குது, டெய்லி வந்து 15 டன் 20 டன் அதில் வந்து சிமெண்ட்டு கொண்டு வந்து கொட்டுவாங்க,
மிக்ஸ் வெளியே போகும், மிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொண்டு கொடுப்பாங்க. நான் வந்து 10 டன் வந்துச்சா, 2 டன் போட்டிருக்கா, மிச்சம் 8 டன் இருக்கணும் அப்படின்னு கணக்கு எழுதுறோம். அப்போ எழுதி எழுதி ஒரு நாள் திடீர்னு ஆடிட்டர் வர்றாங்க, என்னுடைய புக்கு படி அதில் வந்து கிட்டத்தட்ட 40 டன் இருக்கணும், சைலோவில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க, அது 20 டன் தான் இருக்குது. 20 டன் எங்கே போச்சு? என்னைய வந்து பிடிக்கிறாங்க, நீ வந்து வித்துட்ட அப்படின்னு சொல்லி. நான் 92 நான் சொல்கிறேன். எல்லாரும் எனக்கு எதிராக உட்காந்துருக்குறாங்க. நான் வந்து என்னுடைய வேலை என்ன, எனக்கு வர்ற கணக்கு இங்கே ஒரு டிஓ வருது, இந்த பக்கம் ஒரு ஸ்டோர்லேருந்து அவங்க கொடுக்குறாங்க, ரெண்டையும் நான் கணக்கு பண்ணி கணக்கு வர்றது என்னுடைய வேலை. ஆனால் அவங்க முன்னாடி நான் பொய்க்காரனாக நின்னேன், திருடனாக நின்னேன். பொய்க்காரனை விடுங்க, ஒரு திருடனாக நிற்கிறேன். அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எனக்கு அப்பொழுது அறிவு இல்லை. அதை நான் எனக்கு தெரியும், நான் சொல்கிறது உண்மை. நான் அதை என்ன பண்ண போகிறேன், எப்படி விற்கணும்னு கூட எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் என்னை சுற்றி அத்தனை பேரும் எனக்கு எதிராக நின்னார்கள், அந்த முழு கம்பெனியும். உண்மை என்னென்னா, சிமெண்ட் அங்கே விற்கப்படவில்லை, திருடப்படவில்லை, அது உண்மை, 100%க்கு 100 எனக்கு தெரியும். அங்கே உள்ளவங்க அத்தனை பேருக்கும் அது தெரியும். அப்போ நான் எங்கே போச்சப்போ? அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் கழித்து ரொம்ப அந்த டைம்லாம் வந்து முதல் நான் குற்றப்படுத்தப்படுகிறேன் என் வாழ்க்கையிலேயே. 2-3 வாரம் கழித்து மெதுவாக ஒவ்வொன்றா யோசிக்க நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், இந்த சிமெண்ட் மிக்ஸுக்கு ஒரு கியூபிக் மீட்டருக்கு 400 கிலோகிராம் போடணும் அப்படின்னு சொன்னால் அதில் வரக்கூடிய அந்த கேட்டு கேலிபிரேட் பண்ணாமல் இருக்குது. 400 நினச்சி போடுறது அதில் 600 போகுது. அது அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தையை நினச்சி பாருங்கள், நாங்கள் எத்தனைப்பட்டாலும் நிஜஸ்தராக. அன்னைக்கு யாரும் உங்களுக்கு சொல்ல முடியும், எங்களுக்கு இயேசுவை எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்தோம், நாங்கள் தொட்டோம், நாங்கள் பேசினோம், எங்கள் கூட இருந்தாருப்பா, எங்கள் கண்ணு முன்னாடி அவர் அதிசயங்களை செய்தார், எங்கள் கண்ணு முன்னாடி அற்புதங்களை செய்தார், நீ நம்மளன்னா நான் என்ன பண்ணுறது? நான் உனக்கு முன்னாடி எத்தராக இருக்கலாம், ஆனால் நான் நிஜஸ்தன், நான் உண்மை உள்ளவன், நீ கேட்கலன்னா அதுக்காக நான் மாற்றிக்க முடியாது. அந்த ஒரு வைராக்கியத்தை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, மத்தேயு 26:41, மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனா அதுக்காக நாம் பயப்பட வேண்டாம். கஷ்டத்தில் இருக்கலாம், நெருக்கடியில் இருக்கலாம், மீள முடியாத பிரச்சனையில் இருக்கலாம், ஆனால் எல்லாம் ஓடி போயிடும் அப்படிங்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? நாம் தேவனிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாய் மாத்திரம் இருந்தால் போதும் என்று சொல்கிறார். ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்கிறேன். கன்னியாகுமரியில் இருந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறாரு, உங்களுக்கு அவர் கூட நீங்கள் விளையாண்டவர், உருண்டு பிறண்டு உப்பு மூட்டைலாம் விளாண்டு ஓடி பிடிச்சி விளாண்ட ஒரு ஃப்ரெண்டு முதலமைச்சர். அவர் வந்து இப்போ ரோட் ஷோ வர்றாரு, எப்படியாவது அவரை பார்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் முத நாள் நைட்டு புறப்பட்டு பஸ்ஸு ஏறி 2-3 பஸ்ஸு ஏறி படுக்க இடம் இல்லாமல் அன்ரிசர்வ்டில் எப்படியோ வந்து எடுத்து சென்னைக்கு வந்துட்டீங்க. அங்கே வந்து ரோட் ஷோ போகிற இடத்துல பயங்கர பாதுகாப்பு இருக்குது, போலீஸ்காரர்கள்லாம் அவங்கள ஓரமாக நிப்பாட்டுறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறீங்க, போலீஸ்காரங்க அவங்கள கேட்கல, கிழிஞ்ச சட்டை, அழுக்கு சட்டை, அழுக்கு பேண்ட்டு, ஆமாம் உன்னை மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு தான் வருவாங்க, ஓரமாக நில்லு அப்படிங்கிறாங்க. உங்களுடைய வேதனையும் டயர்ட்னஸும் உங்களுடைய சொல்லக்கூடிய காரியங்களை யாருமே எதிர்பார்க்கல, யாருமே அதை கேட்கல, யாருமே நம்பவில்லை, உங்களை அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்தி ஓரமாக தள்ளு என்று சொல்லி உங்களை நிறுத்தி வைத்திருக்க பொழுது இப்போ முதலமைச்சர் வர்றாரு. வர்ற நேரம் உங்களை பார்த்து தன்னுடைய கேரவானை நிப்பாட்டி அவர் இறங்கி வந்து உங்களை கூட்டி கொண்டு போய் எல்லாரும் முன்னாடியும் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு அவர் வண்டியில் உங்களை உட்கார வச்சு அவர் அப்படியே ஊர்வலமாக போனால் நமக்கு எப்படி இருக்கும்? அந்த ஒரு நிறைவை 2 தெசலோனிக்கேயர் 5:5 நம்ம படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:5 முடிவே நான் அதை வாசிக்கிறேன். 283 பக்கம், பேஜ் நம்பர் 283 கரெக்டா இல்லை 83
இரண்டு தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் 5 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரமானவர்கள் எனப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகிய நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அழிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவர்களிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதாவது நம்ம கஷ்டப்பட்ட காலங்கள், விசுவாசத்தை பிடித்து கொண்டிருந்த காலங்கள், ஐயோ ஐயோ என்று நெருக்கடியான காலங்கள் எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அத்தனை பேருக்கு முன்னதாக நாம் மகிமைப்படுவோம், நம்மிலே அவர் மகிமைப்படுவார். அவ்வளோ பெரிய ஒரு நிச்சயத்தை நாம் அங்கு கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடித்து விடலாம். ரோமர் 8:18 வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதான் நம்ம இன்னைக்கு நம்ம பண்ணி கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கொண்டிருக்கிற, த வே வாட் வி ஆர் என்டியூரிங் எல்லாம் இனி வருவதற்கு இட்ஸ் நாட் அட் ஆல் கம்பேரபிள். இன்றைக்கு நம்ம வந்து இன்றைக்கு உள்ள வயிற்றுக்காக, நாளைக்குள்ள வயிற்றுக்காக, நம்முடைய ஃபியூச்சருக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அல்ல நித்தியமான காரியம். அதை நீங்கள் ஒப்பிடும் பொழுது அது ஒன்றுக்குமே இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு கஷ்டப்படணும், ரைட், நமக்கு தேவை, வேலை பார்க்குறோம், எதுக்கு நம்ம சம்பாதிக்கணும், நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிடணும், நம்ம ஏன் சாப்பிடணும், நம்ம வாழணும், இது நம்முடைய தேவை. இது கிறிஸ்தவனும் சரி கிறிஸ்தவன் அல்லாதவனும் சரி உழைக்கிறவன் அங்கு உழைத்து கொண்டிருக்கிறான், சம்பாதிக்கிறவன் சம்பாதித்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் நம்முடைய லைஃப் ஸ்பேனுக்காக முடிந்துவிடும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கு நான் ஒரு கஷ்டப்படுகிறேன் அப்படிங்கிறதுனால நான் ரூட்டை மாற்றிக்கலாமா? நோ. அங்கே தான் நம்ம கவனிக்கணும். ஒரு சின்ன லேசாக நான் வந்து கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு நிறைய காசு வந்துடும். ஆமாம், வந்துடும். பட் இட்டர்னல் லைஃப்பை நான் இழந்து போய்விடுவேன். இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் எதுக்காக? நீதிக்காக கஷ்டப்படுறேன். எனக்கு நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் எனக்கு வந்து நிறைய லஞ்சம் கிடைக்கும், லஞ்சம் கிடைச்சா என்னோட வீடு வாங்கிடலாம், என் கடன் அடைச்சிடலாம், என் பிள்ளைகளுக்கு மாளிகை கட்டி கொடுத்துடலாம், எல்லாம் கட்டி கொடுத்துடலாம். ஆனால் என்ன நடக்கும்? இட்டர்னலே நான் இழந்து விடுவேன். அப்போது நித்தியமானவர்கள் எனக்கு வரணும்னு சொன்னால் அது உண்டா இல்லையா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அதை நம்ம பார்த்துருக்கிறோம். அதை நான் ஜெயிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நான் பட்டு கொண்டிருக்கிற கஷ்டத்திலே கடந்து செல்ல வேண்டும். எப்படி கடந்து செல்லணும்? நீதியாய் கடந்து செல்கிறோம். அது வந்து அநீதியான உலகம். நான் லஞ்சம் கொடுத்தா தான் எனக்கு பிஸ்னஸ் வருது, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் எனக்கு பிஸ்னஸ் வருது. என்னுடைய தொழில் 32 நான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டில் இருக்கிறேன். கேட்காமலேயே வரக்கூடிய ஒரு லஞ்சம் வரக்கூடிய ஒரு சீட் என்னுடைய சீட். நீங்கள் கேட்க வேண்டாம், அமைதியாக இருந்தால் போதும். ஆனால்
வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு முறையும் ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். உண்மையாவா சார்? ஆமா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும்னு நான் கேட்கல, அவங்களா கொடுத்துட்டு போனாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு அந்த இடத்துல கூட நான் இதுவரைக்கும் என்னை வைத்துக் கொள்ளவில்லை. வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு என் கையில் இருக்கிற பேனா முதற்கொண்டு நான் காசு கொடுத்து வாங்கி, என்னுடைய சீட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எத்தனையோ பேருக்கு தெரியும், எனக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மனுஷன் என்னைக்கு போனாரோ அப்போதான் நல்லா இருக்கும், இவர் இருக்கிற வரைக்கும் அவரும் சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு, எங்களையும் சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாரு. நமக்கு அது வேண்டாம். நீதியாய் நிற்கும் பொழுது, நியாயமாய் நிற்கும் பொழுது, கற்பிலே நிற்கும் பொழுது, உத்தமமாய் நிற்கும் பொழுது நமக்கு நித்தியத்தை தேவன் அங்கு தருகிறார். அப்படின்னா இன்றைக்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், மனம் தளர வேண்டியதல்ல. நெருக்கடியா இருக்கலாம், மனம் தளர வேண்டியதல்ல. நான் இடுக்கண்களில இருக்கலாம், மனம் தளர வேண்டியதல்ல. நான் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், மனம் தளர வேண்டியதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற கஷ்டம் போய்விடும். இன்றைக்கு இருக்கிற கஷ்டம் ஒருவேளை நாளைக்கு தீரலாம், நாளனைக்கு தீரலாம், நமக்கு சம்பளம் வரலாம், நம்ம வேலை கிடைத்து விடலாம், சூழ்நிலைகள் மாறலாம், யாரோ ஒரு மூலமாக எனக்கு ஹெல்ப் வந்து விடலாம், இது மாறி போய்விடும். ஆனால் நித்தியத்திற்காக இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றிக்கொள்வதற்கு என்னுடைய பாதையை நாம் மாற்றாமல் நாம் சத்தியத்திலே நிலைத்து நிற்கும் பொழுது அது நமக்கு நன்மையை கொடுக்கிறது. வாசிக்க வேண்டாம், 1 யோவான் 3:2 யோவான் அப்போஸ்தலன் சொல்றாரு, இப்பவே நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா இன்றைய காலகட்டங்களிலேயே நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நாம் இவ்வளவு நிச்சயமாய் நன்மை உள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், ஊர்ல உலகத்துலலாம் எவ்வளவு காசு இருந்தாலும் அவனால நிம்மதியா வாழ முடியல, எனக்கு காசு இல்லைனாலும் நம்ம நிம்மதியா வாழ்றோமே, இன்றைக்கே நாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் எப்படி இருப்போம் என்று பூரிப்பாக தன்னுடைய பூரண வயதிலே அவர் கேட்கிறாருன்னா அந்த நிச்சயத்தை அவர் சொல்றார். நாங்கள் தொட்டதும், நாங்கள் கேட்டதும், நாங்கள் அறிந்ததும், நாங்கள் கூட இருந்ததும் அப்படின்னு அந்த நிருபத்தை துவங்குகிறார். அப்படின்னா எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தைகள். இப்போ நீங்களும் நானும் எந்த அளவிற்கும் நம்முடைய பாதையை சத்தியத்திற்குள் நிலைத்து நிற்கும் பொழுது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கஷ்டம் கடந்து போகும், அது நிலைத்திருந்தாலும் கடந்து போனாலும் விழுந்தாலும் எந்த எழுந்திருந்தாலும் நாம் கர்த்தருக்கென்று நாம் நிற்கிறோம். தேவன் நாம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.